அன்று முஸ்லிம் தலைவர்கள் வடகிழக்கிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது, குறிப்பாக இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட, இங்கே முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தேறியதுதான். ஆனால் இன்று இங்கே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், அங்கே பாலஸ்தீனத்திலே காசாவிலே கொல்லப்படுகின்ற முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், போராட்டம் நடத்துகின்றார்கள், ஐநாவுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றோம். அக்கரைப்பட்டிலே இருந்து ஒரு மௌலவி அவர்கள் பரதநாட்டிய கலையை மிகவும் கேவலமாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வகையிலே ஒரு ஆன்மீக உரையை ஆற்றியிருக்கின்றார். இதையெல்லாம் முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே காலையிலே நாங்கள் இங்கே பாராளுமன்ற சக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களையும் அவருடைய அந்த பேச்சை வெறுத்தார்கள். அதற்கு அவர்கள் அவருடைய ஆதரவு இருக்கவில்லை. இந்த யுத்தம் நான் நினைக்கின்றேன் என்று 42வது நாளாக அது ஒரு சுடுகாடாக இன்று காசா பிரதேசம் காட்சி தருகின்றது. அதற்குள்ளே கூட இஸ்ரேலிய அரசாங்கம் காசா என்ற ஒரு பிரதேசம் தேசிய வரைபடத்திலே, சர்வதேச வரைபடத்திலே கூட இருக்கக்கூடாது என்று அங்கே எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக அண்மையிலே அக்கரைப்பட்டிலே இருந்து ஒரு மௌலவி அவர்கள் இந்துக்களினுடைய கலாச்சாரத்தை அல்லது கலையை, குறிப்பாக பரதநாட்டிய கலையை மிகவும் கேவலமாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வழியிலே வகையிலே ஒரு ஆன்மீக உரையை ஆற்றியிருக்கின்றார். அது ஆன்மீக உரையா அல்லது திட்டமிட்டு இந்துக்களை நோகடிப்பதற்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகவும் கேவலமான முறையிலே நடன கலையை இந்துக்கள் பெரிதும் மதிக்கின்ற, ஆலயங்களிலே பெரிதும் போற்றுகின்ற, பேணுகின்ற பரதநாட்டிய கலையை விமர்சித்து உரையாற்றியிருக்கின்றார். இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு வேதனை தருகின்றபடியும், நாங்கள் உண்மையிலே ஒரு சக மதத்தவர், சக மதத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்து அல்லது தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையிலே குறிப்பிட்ட ஒரு இனத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு மதத்தை மிகவும் அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசியிருக்கின்ற இந்த விடயம் மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே காலையிலே நாங்கள் இங்கே பாராளுமன்ற சக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களையும் அவருடைய அந்த பேச்சை வெறுத்தார்கள். அதற்கு அவர்கள் அவருடைய ஆதரவு இருக்கவில்லை. நாங்கள் இன்று காசாவிலே பாலஸ்தீனத்திலே முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த கொலை வரி தாக்குதலை கண்டித்து ஐநாவுக்கு இங்கே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து நாங்கள் முறையிடுகின்றோம். எழுத்து மூலம் முறையிடுகின்றோம். நாங்கள் அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். முஸ்லிம் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலிலே ஒரு படுகொலை நடந்தேறியிருக்கின்றதோ அதே போன்று எந்தவித வேறுபாடுமின்றி இஸ்ரேலியர்களால் அங்கே காசாவை நோக்கி அந்த குண்டு தாக்குதல்கள், எறிகணை வீச்சுக்கள் நடைபெற்று அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலோடு ஒத்த ஒரு இன படுகொலை அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. எப்படி முள்ளிவாய்க்கால் படுகொலை நடைபெறுகின்ற பொழுது இந்த இலங்கையினுடைய அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்தவித நாடும் குரல் கொடுக்கவில்லையோ, அதேபோல்தான் இன்றும் அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிராக பெரிய அளவிலே குரல் கொடுக்கப்பட இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அன்று முஸ்லிம் தலைவர்கள் வடகிழக்கிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது, குறிப்பாக இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட, இங்கே முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தேறியதுதான். ஆனால் இன்று இங்கே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், அங்கே பாலஸ்தீனத்திலே காசாவிலே கொல்லப்படுகின்ற முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், போராட்டம் நடத்துகின்றார்கள், ஐநாவுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அங்கே
பாலஸ்தீனத்திலே நாங்கள் இந்த நேரத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களுடைய ஆரம்ப ஸ்தாபக தலைவர், எங்களுடைய நான் சார்ந்திருக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கம், எங்களுடைய கட்சியினுடைய, எங்களுடைய போராட்ட இயக்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர்கள், தலைவர் தங்கத்துறை அவர்கள் 1982 அவர் வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்டார். 82 கொழும்பு நீதிமன்றத்திலே அவர் அங்கே உரையாற்றுகின்ற பொழுது, கருத்து சொல்கின்ற பொழுது, நாங்கள் விடுதலைக்காக போராடுகின்ற போராளிகள், விடுதலை மறுக்கப்படுகின்ற, சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற மக்களுக்காக, அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் அல்லது ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கின்ற நாடுகளிலே இருக்கின்ற மக்களாக இருந்தாலும், எந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, சுதந்திரம் மறுக்கப்படுகின்றதோ, அவர்களுக்காக போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அன்று எங்களுடைய தலைவர் கூறியதை, அதற்காகத்தான் தமிழினம் இன்று அந்த முஸ்லிம் இனப்படுகொலைக்கு எதிராக இன்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அங்கேயும் இதே போன்றுதான், அங்கே ஏறக்குறைய 12,000 மக்களுக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களே இந்த யுத்தம் காரணமாக. அதில் ஏறக்குறைய 5,000 சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே அதேபோல் ஏறக்குறைய 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிறுவர்கள், 10,000 மேற்பட்ட சிறுவர்கள் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த யுத்தத்திலே வைத்தியசாலைகள், பாடசாலைகள், வணக்க ஸ்தலங்கள், இதுபோன்ற தனியார் கட்டிடங்கள் என ஏறக்குறைய 2,50,000 கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. இன்றும் யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று யுத்தம் நான் நினைக்கின்றேன் என்று 42 நாளாக, அது ஒரு சுடுகாடாக இன்று காசா பிரதேசம் காட்சி தருகின்றது. அதற்குள்ளே கூட இஸ்ரேலிய அரசாங்கம் காசா என்ற ஒரு பிரதேசம் தேசிய வரைபடத்திலே, சர்வதேச வரைபடத்திலே கூட இருக்கக்கூடாது என்று அங்கே எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருபுறம் அங்கே நாங்கள் மக்களை கொல்லவில்லை, ஹமாஸ் போராளிகளைத்தான் நாங்கள் வேட்டையாடுகின்றோம், கொல்லுகின்றோம், அவர்களுக்கு எதிராகத்தான் தாக்குதல், மக்களுக்கு இல்லை, மக்களுக்கு எதிராக இல்லை. இங்கே முள்ளிவாய்க்கல்லே நடந்த பொழுது இந்த அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் கூறினது சமாதானத்துக்கான யுத்தம், மக்களை வெளியேற்றுவதற்காக நாங்கள் அந்த யுத்தத்தை செய்கின்றோம் என்றார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே மக்கள் காணாமலாக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, அங்கவீனர்களாக்கப்பட்டார்கள். முள்ளிவாய்க்காலிலே நடந்த அதே, எந்தவித வேறுபாடுமின்றி அந்த யுத்தம் தான் இன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 3,000 பேருக்கு மேலே காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். காசா யுத்தத்திலே 3,000 மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கார்கள் அல்லது காணாமல் போயிருக்கின்றார்கள். இதேபோல் தான் முள்ளிவாய்க்கால் இருந்த யுத்தத்திலேயும் எங்களுடைய மக்கள், குறிப்பாக எங்களுடைய இளைஞர் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் காணாமல் காக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கிலே. இன்று அவர்களுக்கு OMB எனப்படுகின்ற அந்த அலுவலகத்தை திறந்து அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பதற்காக கூட இங்கே 1,000,000,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி ஒதுக்கீடு அவர்கள், அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள், எங்களுக்கு நீதிதான் வேண்டும், எங்களுக்கு நிதி தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு நிதி, இந்த வரவு செலவு திட்டத்திலே 1,000,000,000 நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் நிதியை கேட்கவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறது தங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, பகிரங்கமாக இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அங்கே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது, அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அங்கே நிதி கேட்கின்றார்கள் எங்களுடைய மக்கள். பாடசாலைகளிலே பௌதிக வளங்களுக்காக நிதி கேட்கின்றார்கள், வீதிகளை போடுவதற்கு நிதி கேட்கின்றார்கள், வேறு ஆஸ்பத்திரிகளை கட்டுவதற்கு, ஆஸ்பத்திரிகளை மருந்து தேவைகளுக்காக, மருத்துவ தேவைகளுக்காக, வசதிகளுக்காக அந்த மக்கள் நிதி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்க மறுக்கிறீர்கள், நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் கேட்காத நிதியை அந்த மக்கள், அந்த அலுவலகமே வேண்டாம், OMB அலுவலகம், காணாமல் போனவருக்கான, காணாமலாக்கப்பட்டவருக்கான அந்த அலுவலகமே தேவையில்லை என்று சொல்கின்ற பொழுது, அந்த அலுவலகத்தை நிறுவி அமைத்து அந்த அலுவலகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்கின்றீர்கள், அவர்களுக்கு நஷ்ட ஈடாக வழங்குகின்றது. இது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, இராணுவத்தினரையோ அல்லது ஏனையோரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்கின்றீர்கள். நாங்கள் கேட்கவில்லை, அந்த மக்களுடைய பிரதிகளாக இருக்கின்ற நாங்கள் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் அவர்களுடைய வறுமையை,
அல்லது அவர்களுடைய அவர்கள் அப்போ இப்போ இருக்கின்ற பொருளாதார ரீதியான அந்த ஏற்ற தாழ்வை பயன்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு நிதி ஒதுக்கிடுவது, இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கிட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நிதி எங்கு தேவையோ எங்களுடைய மக்களினுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைக்கு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்துவதற்கு நிதி தேவைப்படுகின்றது. அதை நீங்கள் செய்யுங்கள். அதற்காக கொண்டு போய் கேட்காத நிதியை ஒதுக்க வேண்டாம் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல் இங்கே அரசியல் தீர்வு தேவையில்லை. எங்களுடைய முதல் பேசிய அமைச்சர் பந்துல குணவர்த்தன் அவர்கள் அரசியல் தீர்வு தேவையில்லை, பொருளாதார தீர்வு தான் தேவை என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அரசியல் தீர்வு இல்லாமல் விட்டால் இந்த பொருளாதார பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலும் வெளியிலும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இப்பொழுதும் சொல்கின்றோம். அரசியல் தீர்வு, நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் ஒருபோதும் இந்த இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கோ இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கோ தீர்வு காண முடியாது இந்த அரசாங்கத்தினால் என்பதை கூறிவிட விரும்புகிறேன். நன்றி.